வணக்கம். இந்த பதிவில் ஆகம சாஸ்திரங்களின்படி தெய்வங்களுக்கு செய்யும் ஆறு உபச்சாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எல்லா தெய்வங்களுக்கும் ஆறு வகையான உபச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. அவை அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, நைவேத்தியம், ஆராதனை, உற்சவம். இவை ஆகம விதிகளின்படி ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் மேற்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொன்றையும் பற்றி விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். முதலில் அபிஷேகம். சுத்தமான நீர், பால், தேன், தயிர், பன்னீர், இளநீர் மற்றும் பல திரவியங்களால் இறைவனுக்கு செய்யப்படுவது அபிஷேகம். இரண்டாவது அலங்காரம். பட்டு பீதாம்பரத்தாலும் பொன்னாலும் மலர் மாலைகளாலும் தங்க நகைகளாலும் வைர வைடூரியங்களாலும் அழகுபடுத்துவது அலங்காரம். மூன்றாவதாக அர்ச்சனை. பூக்களாலும் பாக்களாலும் செய்யப்படுவது அர்ச்சனை. அர்ச்சனை என்ற சொல் அர்ச்சா என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும். அர்ச்சா என்றால் சமர்ப்பணம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இறைவனுக்கு செய்யப்படும் ஆறு வகை உபச்சாரங்களுள் அர்ச்சனையே மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. நான்காவதாக நைவேத்தியம். பல்வேறு உணவு வகைகள், பால், பழம் முதலியவற்றை படைப்பது நைவேத்தியம். ஐந்தாவதாக ஆராதனை. தூபம் காட்டுதல், தீபம் காட்டுதல் போன்ற ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. ஆறாவது உற்சவம். எல்லா இறைவனுக்கும் பெருவிழா நடத்தி மூர்த்தியை வளமாக வீதிகளில் கொண்டு செலுத்தும் ஆறாவது உபச்சாரங்கள் எல்லா இறைவனுக்கும் பொதுவாக நடத்தப்படுகின்றது. எல்லா திருக்கோவில்களிலும் இந்த ஆறு உபச்சாரங்களும் ஆகம விதிகளின்படி மேற்கொள்ளப்படுகிறது. இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். மகாயோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.